தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும், சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் என்ஏகே மூர்த்தி, திருவேற்காடு திமுக நகர செயலாளர், நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் பாபநாசத்தில் ஆளில்லா கடை திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நேர்மை விழிப்புணர்வு தினத்தை போற்றும் வகையில் பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பில் 25ஆம் ஆண்டாக ஆளில்லாத கடை திறக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் உண்மை, நாணயம், நம்பிக்கை நிறைந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்க அவர் பிறந்த நாளை நேர்மை விழிப்புணர்வு நாளாக உருவாக்கி ஆளில்லாத கடையை வருடம் ஒருமுறை என தொடர்ந்து 25 ஆண்டுகளாக பாபநாசம் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் நடத்தி வருகின்றனர். ஆளில்லாத கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களில் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்ட பொதுமக்கள் பணத்தை கடையில் வைக்கப்பட்டிருக்கும் உண்டியலில் போட்டு சென்றனர். மேலும் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்கள், புத்தகங்கள் போன்ற ஏராளமான பொருட்கள் ஆளில்லாத கடையில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 2ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆனஸ்டி ஷாப் என்ற பெயரில் ஆளில்லா கடை இந்த ப்ராஜெக்டை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டின் நோக்கம் வந்து கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு தேவையான பொருளை அவர்களே தேர்ந்தெடுத்து அதற்குரிய விலையை அந்த விலைப்பட்டியலில் பார்த்து அவர்களே நேர்மையாக அந்த பணத்தை அதில் செலுத்துறது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு அவர்களை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் நோக்கம். அதை மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கூட மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த கடைக்கு வந்து பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களே அதற்குரிய விலைப்பட்டியலை பார்த்து அந்த பணத்தை வந்து அதில் வந்து நேர்மையாக போட்டுட்டு போகிறாங்க. இது இந்த ப்ராஜெக்டை வந்து கிட்டத்தட்ட 25 வருடமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.